வணக்கம், இது சிட்டு தங்கம். நான் சரவண. கொரோனா வைரஸ் சைனாக்காரன் வரக்கூடாது, கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக அழைச்சிருப்பான். எவ்வளோ எஃபெக்ட் பார்த்தீங்களா, எத்தனை உயிர்கள். அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா வீரியமிக்க சக்தி மிக்கதாக இருக்கும். கடவுள் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. அதே மாதிரி காற்று சுவாசிக்கிற காட்டு கண்ணுக்கு தெரியாது, அது இல்லைனா உயிர் இல்லை. இதெல்லாம் வந்து நல்லதுக்கான விஷயங்கள். அதே மாதிரி கெட்ட விஷயங்கள், கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் வந்து நம்ம உயிரையும் உடலையும் கண்டிப்பாக பாதிக்கும். அப்பேற்பட்ட விஷயங்கள் தான் இந்த பில்லி, சூனியம், ஏவல், செய்வினை சொல்லுவாங்க. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப நாளாகும். அப்படி படிப்படியாக நம்ம பொருளாதாரம் வந்து குறையும், பிள்ளைய வந்து படிக்கிறதுல வந்து மந்தமாகி போயிடும், பொருளாதார தடை ஏற்படும், படுத்தா தூக்கம் வராது, கண்ட கட்ட கனவுலாம் வரும், ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் சொல்லுவாங்களே அதெல்லாம் அப்போ தான் வரும். படுத்தோன்னு பார்த்தீங்கன்னா எரி உடம்புலாம் எரிய ஆரம்பிச்சிடும், அப்போ தான் போய் சாயம் இருப்போம். அதுக்கப்புறம் பதினஞ்சு பேர் இப்படி இப்படி இந்த கோளாறு இருக்குன்னு சொல்லுவார். இதை வந்து ஆக்சுவலாக வந்து இந்த மாந்திரீகம் படித்தவர்கள் தான் செய்வாங்க. அதை எடுக்கிறது வந்து அந்த மாதிரி மாந்திரீகம் படித்தவர்கள் தான் செய்யவும் எடுக்கவும் முடியும். சரி, ரைட்டு, இப்போ வந்து வச்சாச்சு. இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் நம்மக்கிட்ட தெரியுது, வீடுலாம் ரொம்ப வித்தியாசமாக தெரியுது, என்ன பண்ணுறது? அதை நம்ம எடுக்கணும். எடுக்கிறதுக்கு வந்து நல்ல ஜோசியம் போயிட்டு குலவத்தை கும்பிட்டு நேராக மாந்திரீகம் தெரிஞ்சவங்ககிட்ட போயிட்டு, ஐயா இந்த மாதிரிலாம் இருக்குது என்ன பண்ணலாங்கிறது அவர் சில ஐடியா கொடுப்பார். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செய்விடங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நீங்கள் யூஸ் பண்ண அந்த சட்ட துணி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா காலடி மண், இல்லைன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் முடி, தலைமுடி. அதை வந்து நீங்கள் அவங்களுக்கு உங்களுக்கு பயந்தால் கூட யார் மூலமாக அதை சேகரிச்சிருவாங்க. சேகரித்து போய் அந்த மந்தவர்கிட்ட கொடுத்து உங்களுக்கு வச்சு விட்ருவாங்க. அது ஏவல் பண்ணாலும் சரி, பில்லி சூனியம் தான் அந்த மாதிரி கரெக்டாக வாசப்படி முன்னாடி வந்து அப்படி நின்றுக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் தலைமுடியோ இல்லை உங்கள் துணியோ இல்லை உங்கள் காலடி பண்ணோ அதில் இருக்கும். அதை நீங்கள் ஒவ்வொரு தடவையும் அந்த வாசப்படியை தாண்டி தாண்டி போகும்போது அந்த செய்மனைக்குரிய பொருள் வந்து உள்ளுக்க போயிட்டே இருக்க மாட்டேங்குது. அதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ உள்ளுக்க போகுது அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆபத்து. நீங்கள் தாண்டி தாண்டி வீட்டுக்குள்ளே போவீங்க. வீட்டுக்கு போகும்போது அந்த வீரியம் பூரா சக்தி பூரா உடம்புல ஏறிக்கும். ஏறிச்சுன்னா சொன்னது தான், படிப்படியாக எல்லாம் குறைஞ்சிட்டு வந்துடும், நிம்மதியான தூக்கம் இருக்காது. என்ன பண்ணுது, சரி ரெண்டு மந்திரவாதிகிட்ட போய் கூட்டி வந்து அதை எடுத்துலேன்னு வச்சுக்கங்களேன், உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது செய்யப்பட்ட வினைக்கான தண்டனை. நீங்கள் அந்த தப்பு பண்ணலன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக என்ன செய்யணும்னு வச்சாலும் அது உங்களை பாதிக்காது. நீங்கள் வந்து சம்மந்தப்பட்டவன நபர்னால வந்து நீங்கள் செஞ்ச காரியத்தை அவர் பாதிக்கப்பட்டுக்கணும். பாதிக்கப்படாத பட்சத்தில் வந்து சும்மா செஞ்சாலும் வச்சுக்கலாம், அதெல்லாம் இருக்கக்கூடாது. சரி ரைட்டு, இதுக்கு என்ன பண்ணலாம்? ஒன்று மந்திரவாதி கூட்டி வந்து செய்வினை எடுத்துடலாம். இன்னொன்று தெய்வ அருள் இருக்குது. தெய்வ அருள் இருந்தாலும் அந்த வந்து செய்வினின் பாதிப்பு கம்மியாகும், குறையும். அதை எடுத்தால் தான் முழுமையாக வந்து அதை நீங்கும். இந்த மாதிரி தெய்வ அருள் இருந்துச்சுன்னு வச்சுக்கலேன், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாதிப்புகள் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். இது மூலம் முழு நிவர்த்தி இருக்குது, ஆனால் கொஞ்சம் லேட்டாகும். அது வரைக்கும் அந்த வழியில் நம்ம தாங்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலுமிச்சம்லாம் எலுமிச்சு பார்த்து வாங்கிட்டு கடல்லையோ குளத்துலையோ வந்து முன்னாடி கரையில் நின்று தலையை மூணு சுற்றி சுற்றிட்டு தூக்கி போட்டு அந்த கடல்லையோ குளத்துலையோ வந்து குளிச்சுட்டு வந்துட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் கரையிட்டு. இன்னும் வந்து பிரத்யங்கா தேவி, செய்வினை எடுக்கும் தெய்வம் வந்து பிரத்யங்கா தேவி. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வியாழன் வந்து பூசணிக்காய் வந்து ரெண்டாக எடுத்து அதில் வந்து பஞ்சதெய்வ எண்ணெய் இல்லை நெய் ஊற்றி விளக்கு போட்டிங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக குறையும். இன்னொரு நரசிம்மர் கோயில் வியாழக்கிழமைக்கு போய் அந்த தீர்த்தம் தருவாங்களே, தீர்த்தத்தை அப்படி குடிச்சிட்டு தலையை சொல்லிட்டு லைட்டாக ஒரு பக்கத்தில் தியானம் பண்ணினா கண்டிப்பாக கிடைக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சிவன் கோயிலுக்கு வந்து மாதத்தில் மூணு திங்கக்கிழமை போயிட்டு வாங்க, கண்டிப்பாக ஒரு நிவர்த்தி இருக்கும். குலதெய்வம் கோயிலுக்கு வந்து போங்க, முக்கியமாக மூணு பௌர்ணமி போயிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், சுத்தம் அவங்களை செய்வ குலதெய்வம் இருக்காது. அதாவது நம்ம குலதெய்வம் வந்து என்ன பண்ணுன்னா, செய்வனை வந்து அந்த சக்தியை வந்து உள்ளுக்கு வராமல் நம்ம வீட்டில் தடுத்துக்கிட்டே இருக்கும், அதான் குலதெய்வம், த கிங் ஆஃப் மேன். நன்றி, வணக்கம்.